ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐக்யூ லெவல் ப்ரோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2023 ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட ஐக்யூ கலை இறக்கியிருக்காங்க. ஒரு 10ஆம் தேதி இந்த ஐக்யூ லெவல் ப்ரோ அமேசானில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விவோ ஐக்யூ லெவல் ப்ரோ பாக்ஸ். எப்பயும் போல் ஐக்யூ பாக்ஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு மொதல் மொபைல் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல் பிஎம்டபிள்யூ கார்ஸோட சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு யூசேகர் அண்ட் வாரண்டி பாக்ஸ் ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நோட்டம் பார்த்துட்டீங்கன்னா அந்த பிஎம்டபிள்யூக்காகவே தனியாக ஒரு ஸ்ட்ரைப்பிங் போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இன்னொட்டம் அதெல்லாம் கொடுக்கல, நார்மலான ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 3.5 ஆடியோ ஜாக் டு டைப் சி கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 200 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளோதான். ஸோ இந்த வட்டம் ஐக்யூ லெவல் ப்ரோ ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. லெவல் அண்ட் லெவல் ப்ரோ லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெவல் ப்ரோங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்துட்டீங்கன்னா 2023 ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிளாக்ஷிப் போனோட ஐக்யூ கலை இறக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட். ஏன்னா இப்போ இன்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா விவோ ஐக்யூ 9 ப்ரோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஒரு 60,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு 12 GB ரேம் பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் 10 ப்ரோ எங்கடா போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 10 ப்ரோவே லான்ச் பண்ணாமல் திடீர்னு லெவல் ப்ரோக்கு எதுக்குடா ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். அதுக்கு தான் இந்த 19 சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க 8th Gen 1 ப்ராசரோட. ஆனால் லெவல் ப்ரோ 9 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா 8th Gen 1 ப்ராசரு. ஸோ இது மாதிரி ஒரு இதில் 10 இல்லாமே அவங்க டேரெக்டாக லெவலுக்கு குதிச்சிட்டாங்க நோட்டம். ஸோ இதோட டிசைன் ஃபேட்டர்னு பார்க்கும்போது எப்பயும் போல் ஒரு 3 கலர் வேரியன்ட் ப்ளஸ் பிஎம்டபிள்யூ எடிசன் தனியாக எப்பயும் போல் இங்கே ஐக்யூ கொண்டு வந்திருக்காங்க இந்த லெவல் சீரிஸ்க்குன்னு. இப்போ ஐக்யூ பின்னாடி கேமரா மேனேஜர்னு பார்க்கும்போது நம்ம 9 ப்ரோவில் பார்த்தா அதே மாதிரி ஒரு கேமரா மேனுவல்ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோட மேலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே கேமரா அரேஞ்ச்மெண்ட்டோட உங்களுக்கு பின்னாடி உங்கள் பிஎம்டபிள்யூ ஸ்ட்ரைக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்டில் சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்கே டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு LPTO 4 வெர்சனோட உங்களுக்கு ஆம்லன் டிஸ்பிளே, உங்களுக்கு 1 பில்லியன் கலர், 144 Hz ரெஃபர்ஸ் ரேட், உங்களுக்கு HDR10 சப்போர்ட் ப்ளஸ் 1800 nit பிரைட்னர் ஆகிற ஒரு டிஸ்பிளே. இங்கே போன வட்டம் 9 ப்ரோவில் பார்த்த அதே டிஸ்பிளே இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய அப்கிரேடோட. உங்களுக்கு அந்த சைட் பெசல்ஸ்லாம் ரொம்ப ஒரு 3D கர்வ்டு ஸ்க்ரீன் மாதிரியே இங்கே சூப்பராகவே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே ஸ்க்ரீனை பொறுத்தளவு. அது மட்டும் கிடையாது, இன்னொட்டம் ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் 2K E6 ஆம்லன் பேனல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதாக இன்றைக்கி ஐக்யூ லெவல் ப்ரோவில் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரலில் ஒரு சின்ன பஞ்ச் கோலோட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம் இங்கே டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 211 கிராமுக்கு மேலே போயிருது. திக்னஸ் 8.9 mm திக்னஸ். உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபன் டச் ஓஎஸ் 13 சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாக்சிஸ் லைனர் மோட்டர், வேப்பர் கூலிங் சிஸ்டம், உங்களுக்கு யூஎஃப்எஸ் 4.0, உங்களுக்கு LPDDR 5X RAM, உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.5 ஆடியோ ஜாக் இங்கே உங்களுக்கு கொடுக்கல, வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட், உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சார் வித் அல்ட்ராசோனிக்கோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஸ்பீடு ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு 4700 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 200 வாட் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜர் 50 வாட் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரிவர் சார்ஜிங் 10 வாட்ஸ் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. 0 to 100 வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆயிடும் இங்கே பேட்டரி பொறுத்தளவு. அடுத்து இங்கே கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 50 MP வித் GN5 ஒரு புது சென்சாரோட இங்கே கலை இறக்கியிருக்காங்க வித் ஓஎஸ் சப்போர்ட்டோட. அடுத்து ஒரு 13 MP டெலிஃபோக்கஸ் வித் 2X ஜூம். அடுத்து உங்களுக்கு 50 MP அல்ட்ராவைட் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 8K ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸோட இங்கே 4K 60 FPS அண்ட் 1080 உங்களுக்கு 60 FPS. இங்கே இஏஎஸ் சப்போர்ட்டோட உங்களுக்கு இங்கே வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் டூயல் வீடியோ, உங்களுக்கு ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட இங்கே கேமரா செக்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP வித் உங்களுக்கு 1080 60 FPS வித் இஏஎஸ் சப்போர்ட்டும் இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்கும்போது ப்ராசஸருங்க. இந்த ப்ராசஸர் போனோட்டம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8+ Gen 1 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8+ Gen 2 ஒரு 4nm ஆர்க்கிடெக்டில் ஒரு 2nd Generation உள்ள ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர் ஒரு ஆட்டோ கோர் ப்ராசஸர். கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 3.2 GHz உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். இன்றைக்கி 2023 இருக்கட்டும், 2022 கடைசியாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ப்ராசஸர் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம் இங்கே ஸ்னாப்டிராகன் சைட்லேருந்து. ஸோ அந்த ப்ராசஸர் வச்சு நீங்கள் என்ன விஷயங்கள், நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எடிட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், தார் மாராக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு இந்த ஹீட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கக்கூடாது, வேப்பர் கூலிங் சிஸ்டம், இது மாதிரி ஏகப்பட்ட
மாட்ட சிறப்பு அம்சங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ப்ராசஸர் தார்மாரான ப்ராசஸர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐக்யூ லெவல் ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க அமேசானில் 10ஆம் தேதிங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, ஒன்று லெவல் அண்ட் லெவல் ப்ரோ. இதோட எஃபிஎம் போல் ரெண்டுலேயுமே அவங்க பிஎம்டபிள்யூ எடிஷனோட வரப்போகுது. ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா லெவல் ப்ரோக்கு ஸ்டார்டிங் 8 இங்கே 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QFS 4.0 சப்போர்ட்லாம் தான் எல்லா வேரியன்ட்டும் இருக்க போகுது. உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேலும் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நிறைய இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2K அதாவது 2K ஒரு E6 ஆம்லன் பேனல் சாம்சங் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டோட கலரோட அக்யூரசி எல்லாமே நல்லா இருக்கு இந்த டிஸ்பிளேக்கு. அதே மாதிரி ப்ராசஸர் மெயினாக ப்ராசஸர் வெறித்தனமான ப்ராசஸர். இப்போ ஐக்யூ எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க விவோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்காக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஐக்யூ தனியாக ஒரு பிராண்டாக அவங்க காட்டி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த ஐக்யூ செக்மெண்ட்டு. நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸிங்காக எடுத்துக்கிட்டோம், மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை மிடில் மோஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹையர் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுக்குறது இந்த ஐக்யூ சைட்லேருந்து ஒரு டார்கெட்டாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வட்டமும் ஒரு பெரிய அப்கிரேடாக 9 ப்ரோக்கு அடுத்து இங்கே லெவல் ப்ரோக்கு பெரிய அப்கிரேடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்பில்ட் பண்ணிட்டு சூப்பராகவே இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் ஜான்வரியில் 10ஆம் தேதி வந்துருச்சு, வந்தோடனே கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பார்ப்போம் ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டா இந்த மொபைலோட இன்னும் அக்யூரசி அதாவது ஈகர்னஸ் இன்னும் கூடுன்னே நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட அவ்வளோதான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.